ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் கார்த்திக், துருவம் அகடமிலிருந்து. ஓகே, இந்த விடைப்பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விடைப்பதிவு, சரிங்களா? அதாவது குரூப் 2 படிக்கிற மாணவர்களாக இருக்கட்டும், இல்லைனா குரூப் 4 படிக்கிற மாணவர்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே இந்த விடைப்பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விடைப்பதிவு. அதாவது நம்ம ஜென்ரல் ஸ்டடிஸ் டாபிக், ஓகேங்களா? இப்போ குரூப் 4க்கும் குரூப் 2க்கும் பொதுவாக இருக்கக்கூடிய ஜென்ரல் ஸ்டடிஸ் டாபிக் தான் நம்ம இப்போ கொடுத்துட்ருக்கோம். இப்போ கிட்டத்தட்ட வீக் 3 வரை நம்ம முடிச்சிருக்கோம். வீக் 4க்கு உண்டான முகலாயர்கள் டாபிக் மட்டும் ஒன்றே ஒன் பேலன்ஸ் இருக்குது, அது இப்போ அப்லோட் பண்ணிடுவாங்க. இந்த வீடியோ பதிவுக்கு அடுத்தது அப்லோட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி வீக் 4க்கு உண்டான டெஸ்ட்டு நீங்கள் நைட் 9 மணிக்கு நடந்துக்கும், ஓகேங்களா? அடுத்தது வீக் 5க்கு உண்டான போர்ஷன் என்ன அப்படிங்கிறத நான் இதே வீடியோ பதிவில் நான் சொல்லிடுறேன், சரிங்களா? அதற்கு முன்னாடி ஒரு சில இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதாவது நீங்கள் படிக்கிறீங்க, ஓகேங்களா? ஓகே, எல்லோரும் கரெக்டாக படிக்கிறீங்க, ஒரு 1000 மெம்பர்ஸ்கிட்ட ஃபாலோ பண்ணுறீங்க, அது வாட்ஸ்அப்லேயும் சரி, டெலிகிராம்லேயும் சரி, யூடியூப்லேயும் சரி, கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க, ஓகேங்களா? இதை ஸ்டார்டிங் ஃபாலோ பண்ணவங்க கடைசி வரையும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ 3 வீக்ஸ் 4 வீக்ஸ் வந்து முடிய போகுது, கரெக்டாக 1000 மெம்பர்ஸ்கிட்ட ஃபாலோ பண்ணுறீங்க, எங்களுக்கே தெரியுது, வரக்கூடிய மெசேஜ்லேருந்தே தெரியுது, சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம், அதாவது இப்போ பிடிஎஃப் பார்த்து நீங்கள் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு லெசனை வந்து நம்ம பிடிஎஃப் பார்த்து படிக்கிறோம்ப்பா, ஓகேவா? ஒரு லெசனை இப்போ முகலாயர்களை எடுத்துங்க, பிடிஎஃப்பை பார்த்து அந்த லெசனை படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த லெசனை ஓவராலாக ஃபுல்லாக படிச்சிட்டிங்க, ஹைலைட் பண்ணி ஃபுல்லாக படிச்சிட்டிங்க, ஓகேங்களா? ஃபுல்லாக படித்து முடித்து திரும்ப அடுத்தடுத்த லெசன்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க, முகலாயர்கள் ஃபுல்லாக முடிச்சிட்டிங்க, என்னென்னங்கிறது தெரிஞ்சிடுச்சு. திரும்ப ஒரு அதுக்கப்புறம் அடுத்ததாக இருக்கக்கூடிய லெசன்லாம் படிச்சிட்டிங்க. திரும்ப 1 மாதம் கழித்து அதே முகலாயர்கள் எடுத்து அந்த பிடிஎஃப்பை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், படித்த மாதிரியும் இருக்காது, நிறைய விஷயங்கள் மறந்துருக்கும். என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிடிஎஃப்பை பார்த்து அப்படியே படிக்கிறது, அப்படியே ஹைலைட் பண்ணிட்டு அப்படியே படிச்சிங்க அப்படின்னா அது கண்டிப்பாக மைண்டில் நிற்க, புரியுதுங்களா? அதை நோட்ஸ் மாதிரி நீங்கள் எடுக்கணும், ஓகேங்களா? ஒரு ஃப்ளோ சார்ட் வடிவில் அதை நோட்ஸாக எடுத்தீங்க அப்படின்னா மட்டும்தான் அது உங்கள் மைண்டில் நிற்கும், நாலு பேர் ரிவிஷன் பண்ணுறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பிடிஎஃப்பை பார்த்து ஒரு லெசன் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 6 மணி நேரம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப ரிவிஷன் பண்ணுறப்ப அது நீங்கள் எடுத்த நோட்ஸ், நீங்கள் ஃபஸ்ட்டு பிடிஎஃப்பை பார்த்து நீங்களாக கைப்பட எடுத்தீங்களே அந்த நோட்ஸ், அதை எடுத்து நீங்கள் ரிவிஷன் பண்ணுறப்ப ஈஸியாக முடிச்சிடலாம், 2 மணி நேரத்தில் முடிச்சிடலாம். இதுவே அதே பிடிஎஃப்பை மட்டும்தான் நான் பார்த்து படிப்பேன் அப்படின்னா எந்த ஒரு யூஸும் இருக்காது. திரும்ப 1 மாதம் கழித்து ரிவிஷன் பண்ணுறப்ப அதே பிடிஎஃப்பை அதே 6 மணி நேரம் ஆகும் திரும்ப ஃபஸ்ட்லேருந்து படிக்கிறதுக்கு, புரியுதுங்களா? அதனால தான் சொல்கிறோம், ஃப்ளோ சார்ட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்லேருந்து படிச்சுட்டு வரீங்க, ஓகேங்களா? கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்கீங்க, இதை விட்டுறாதீங்க. இதை மட்டும் விட்டீங்க அப்படின்னா இதே வாய்ப்பு திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. இப்போ இருக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது உங்களுடைய கோல்டன் டைம், பொன்னான நேரம், புரியுதுங்களா? இந்த நேரம் அப்படிங்கிறது திரும்ப வரவே வராது, லைஃப்பில் என்னமோ வரவே வராது. ஸோ அது மாதிரியான டைம் இது, அதனால் நீங்கள் யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. டிசம்பர் மந்த்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் எல்லாமே முடிச்சிடலாம். கிட்டத்தட்ட 70 லெசன் கிட்டே முடிச்சிருப்பீங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நம்ம டிசம்பர் மாதம் வரையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாங்கள் 70 லெசன் கிட்டே முடிச்சிருவோம். அப்போ ஜென்ரல் ஸ்டடீஸே முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் எக்ஸாம் எப்போ வருதோ நீங்கள் தயாராக இருப்பீங்க, திரும்ப எக்ஸாம் வரப்போ நீங்கள் ரிவிஷன் மட்டும்தான் பண்ணுவீங்க. ஸோ அந்த அளவுக்கு முக்கியமான லெசன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம், அது நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், புரியுதுங்களா? அதனால் அதை பயன்படுத்துறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸ்டார்டிங்கில் ஃபாலோ பண்ணதை கடைசி வரையும் விட்டுறவே விட்டுறாதீங்க, அதற்காக தான் சொல்கிறோம், ஓகேங்களா? ஓகே, அதுக்கப்புறம் வீக் 5க்கு உண்டான போர்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதாவது நம்ம ஐஎன்எம்மில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10th ஒரு 5 லெசன் முடிச்சிருப்போம், ரொம்ப முக்கியமான லெசன். அதே மாதிரி 12th நம்ம பார்த்துக்கிட்டு வரோம், ஓகேங்களா? முதல் 2 லெசன் முடித்தாச்சு. இப்போ 3rd லெசனாக இருக்கக்கூடிய இந்திய விடுதலை போரில் முதல் உலகப் போரின் தாக்கம், ஓகேங்களா? அந்த லெசன் தான் நம்ம ஃபஸ்ட்டு கொடுக்க போகிறோம். ஸோ அதற்குண்டான வீடியோ, ஃப்ளோ சார்ட் வீடியோ வந்து இன்றைக்கி அப்படின்னா நாளைக்கு வந்து அப்லோட் ஆகிடும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் புதன்கிழமை வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ், அதாவது 10th சயின்ஸில் இருக்கக்கூடிய இயக்க விதிகள், ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன், ஓகேங்களா? சயின்ஸ் கூட நம்ம ஃப்ளோ சார்ட்டாக கொடுத்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக கொடுத்த வீடியோலாம் போய் பாருங்கள், ஓகேங்களா? ஆசிட் பேஸ் சால்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை தாண்டி அவங்க நடத்த முடியாது, யாருமே நடத்த முடியாத அளவுக்கு அது போட்டிருக்காங்க, நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஓகேங்களா? ஸோ அந்த டாப் இப்போ இந்த வாரம் வந்து நம்ம என்ன கொடுக்க போகிறோம், இயக்க விதிகள், ஓகேங்களா? சயின்ஸில் இருக்கக்கூடிய 10th சயின்ஸில் இருக்கக்கூடிய இயக்க விதிகள், ஓகேங்களா? அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டியில் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் இந்திய அரசியலமைப்பு, ஓகேங்களா? இந்திய அரசியலமைப்பு, மத்திய அரசு, மாநில அரசு, இது மூணுமே ரொம்ப முக்கியமான டாபிக், ஓகேங்களா? அதை தான் அடுத்தடுத்த வாரங்களில் தரப்போகிறோம். ஸோ இந்த வாரம் வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு, ஓகேங்களா? அதாவது பாலிட்டினா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ரொம்ப ரொம்ப பேசிக்லேருந்து எப்படிலாம் கட்சி வந்து இருக்குது, ஓகேங்களா? கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எம்எல்ஏக்கள்லாம் வராங்க, எப்படி மினிஸ்டர் ஆகுறாங்க. ஸோ இது எல்லாமே புக்கில் இல்லாத விஷயங்களும் நீங்கள் ஷேர் பண்ணிக்க போகிறோம்.
ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் குவாலிட்டியை போய் படிக்கிறீங்க, புக்கை போய் படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி படித்தா மட்டும்தான் அது மைண்டில் நிற்கும். ஸோ அந்த அளவுக்கு அந்த வீடியோ வந்து இருக்கும். நீங்கள் பாருங்கள், வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள், ஓகேங்களா? ஸோ அது மாதிரி தான் அந்த வீடியோ வந்து ரெடி பண்ணி தரப்போகிறோம். ஸோ இந்த வாரத்துக்கு உண்டான லெசன், மூணு லெசன் என்னங்கிறது நம்ம சொல்லியாச்சு. அதாவது திங்கட்கிழமை, அதாவது இன்றைக்கும் நாளைக்கு என்ன லெசன்னா, 12th ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய இந்திய விடுதலை போரில் முதல் உலகப் போரின் தாக்கம், ஓகேங்களா? அதுக்கப்புறம் புதன் வியாழன் வந்து பார்த்தீங்கன்னா 10th சயின்ஸில் இருக்கக்கூடிய இயக்க விதிகள், ஓகேங்களா? அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு. ஸோ இந்த மூணு லெசன் தான் இந்த வாரத்துக்கு உண்டான, அதாவது வீக் 5 உண்டான போர்ஷன். ஸோ அந்த வீடியோஸ் வந்து பாருங்கள், ஃப்ளோச்சர் வீடியோ வந்து பாருங்கள். ஸோ இந்த வாரம் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைக்கு உண்டான டெஸ்ட், கரெக்டாக 9:00 டெஸ்ட் நடக்கும். ஸோ அதையும் அட்டன் பண்ணுங்கள். எல்லாருமே படித்ததை வந்து எப்படி தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னா, டெஸ்ட் எழுதுனா மட்டும்தான் தெரியும். ஸோ அந்த டெஸ்ட்டையும் அட்டன் பண்ணுங்கள், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. துருவம் அகடமிலிருந்து கார்த்திக்.